நான் உங்கள் அன்பரசன். தங்கவயல் பிஎம்எல் பகுதியில் ஜேம்ஸ் ஆலயம், ஜேம்ஸ் சர்ச் பெம்மல் இருக்குது. இந்த சர்ச்சில் வந்து இப்போது பிஷப் காட்டன் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். பிஷப் காட்டன் ஸ்கூல் பெங்களூர்லேருந்து இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது வந்து மீண்டும் வந்து தங்கவயல் வந்து கல்வி நகரமாக மாறும். சில இடத்துல கமர்ஷியலாக்குறது ஸ்கூல்ஸுங்கெல்லாம் கமர்ஷியல், இந்த பிஷப் காட்டன் வந்துச்சோன்னா நடுத்தர மக்களும் படிப்பாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னு கேட்டால் சர்ச்சுக்காரர் அந்த சர்ச்சு ஸ்கூல் இருந்தனால ஏழை எளியோர் மக்களுக்கும் இவங்க கல்வி தருவாங்க பிஷப் காட்டன்ன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு நம்மிடம் வந்துள்ளது. இதே இன்னொரு விஷயம் என்னான்னு சொன்னால், இப்போ இந்த தேர்தலில் எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் எப்படி வருது, அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியும் இலவச திட்டங்கள் கொடுக்குவாங்க மக்களுக்கு. அந்த மாதிரி ஆகிட்டு சிஎஸ்ஐயில் இப்போது சிஎஸ்ஐயில் ஒரு எலெக்ஷன் நடக்கணும்னா மொபைலில் கிஃப்டாக கொடுக்குறது, 1000 ரூபாய் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் நடக்குதுனாக்கா கேள்விப்பட்டுக்கிறேன். இப்போ எல்லா சர்ச்சினாலும் தான், கெனிஸ் ஆகட்டும், என்ட்ரிஸ் ஆகட்டும், மாறி ஆகட்டும், எங்கே போனாலும் சிஎஸ்ஐ எலெக்ஷன்னாவே அங்கே சர்ச்சில் இருக்கிறவங்க கொண்டாட்டம். என்ன தப்பாக நான் இருக்கிற விஷயம் சொல்கிறேன், உள்ளக்கிறவங்களை கொண்டாட்டம். இப்போ எங்கேருந்து வருதுன்னு தெரியல இந்த பண்ணலாம். இப்போ என்ன இந்த இதை பற்றி நான் இப்போ பேசுகிறதுனா, இப்போ பிஷப் காட்டன் ஸ்கூல் வருது. பிஷப் காட்டன் ஸ்கூல் வந்து இந்த பெம்மல் சர்ச்சில் வர்றதுனால நீ வந்து என்ன பண்ணோம், இங்கே நடக்கிற வேலை அது சின்ன வேலை, ஒரு பள்ளம் தொடர்ந்தாலும் கேஜிஎஃப் காரணம் கொடு. கேஜிஎஃபில் எல்லா திறமை உள்ள கான்ட்ராக்டாரங்கிறாங்க இங்கே. அது பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் சரி, அது 8 லட்சம் ரூபாய் வேலை இருந்தாலும் சரி, 8 கோடி வேலை இருந்தாலும் கேஜிஎஃப் காரணம் கொடுக்கணுன்றது தான் நாங்கள் வந்து இந்த சர்ச்சை வந்து சர்ச்சு ஏரியா கவுன்சில் சேர்மன் யார், ராபின் மார்ஷல் அவரை வலியுறுத்துகிறேன். அதே போல் இந்த மாநில பிஷப் அவருக்கும் வேண்டுகோள், பிரசன்னகுமார்க்கும் அவருடைய பீரியடு கூட முடியுதுன்னு கேள்விப்பட்டேன். தயவு செய்து முடியும் போது இந்த உள்ளூர்காரங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு போங்க. உள்ளூர் கான்ட்ராக்ட்காரர்கள் கொடுக்கணுன்ற தான். ஏன்னா இதில் வந்து சில இதெல்லாம் வந்து நீங்கள் மதத்தை கூட பார்க்கக்கூடாது. ஈப் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்கணும். சில சர்ச்சில் இங்கெல்லாம் வந்து சிவிசி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், சிவிசி கைட்லைன்ஸ் ஆகுது கான்ட்ராக்டில், அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். ஏற்கனவே சில போகஸ்தலாம் நடந்திருக்குது, ஏற்கனவே கேடிஏ கமிஷனரும் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இப்போ சும்மா பேசுகிறேன், அடுத்த நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும். நீ கான்ட்ராக்ட் யாருன்னா கொடு, எங்களுக்கு கொடுன்னு நல்லா கேட்கல, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு கொடு. அந்தந்த ஊரில் அந்தந்த அவங்கள கான்ட்ராக்ட் நடத்தின்னு போட்டோம். ஏன் இந்த ஊரில் கான்ட்ராக்ட் கார் இல்லையா, கூட நீ வேலை பண்ணிட்டோம். இந்த ஊர் சர்ச்சு கட்டிட்டாலும் இந்த ஊர் சர்ச்சு இந்த ஏரியா சர்ச்சுக்கார் தானே வராங்க. அதே போல் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு கொடு கான்ட்ராக்டை, கேஜிஎஃப் கார் கொடு. இது யார் முடிவு எடுக்கணும், இந்த ஏரியா கவுன்சில் யார் இன்சார்ஜ், ஏரியா இன்சார்ஜ் ராபில் மார்ஷல் அவரும் நல்ல முடிவு எடுக்கணும். நல்ல முடிவு எடுக்கலைன்னா நாங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணுமோ அது கண்டிப்பாக எடுப்போம். ஸ்கூல் வர்றதை வரவேற்கிறோம், ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் தான் எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக கேஜிஎஃப் காருக்கு தான் கொடுக்கணும். அதில் சில நான் இன்னொன்று கோரிக்கை நான் வைக்கிறேன், மதத்தெல்லாம் பார்க்காதீங்க, கொடுங்க. யாருக்குன்னா கொடுங்க, லீகலாக யாருக்கு டாக்குமெண்ட் கரெக்டாகுது, ஜிஎஸ்டி கரெக்டாக இருக்குதா, ஒர்க் ஆர்டர் இருக்குதா. பாரு சின்ன கான்ட்ராக்டர் குத்திட்டேன்னா அவங்களால வேலை பண்ண முடியாது. டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணு, யூப் ரெக்ரூட்மெண்ட்டாக எத்தனை கான்ட்ராக்ட் நடத்திருக்காங்க, யூப் ரெக்ரூட்மெண்ட்டில் சிவிசி யார் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, ஜிஎஸ்டி யார் இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் கான்ட்ராக்ட் கொடுக்கணும். அதுவும் லோ கான்ட்ராக்ட் ரொம்ப முக்கியம், லோ கொட்டேஷன். நீ L2 L3 இருக்கும்போது L1 எப்படி கொடுத்துருவே நீ, அது வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. பிஷப் காட்டன் ஸ்கூல் வந்து நாங்கள் வரவேற்கிறோம். இந்த கர்நாடக பிஷப் அவர் நல்ல முடிவு எடுக்கணும், ஏரியா கவுன்சில் ராபின் மான்சலும் நல்ல முடிவு எடுக்கணும். எடுக்கலைன்னு சொன்னால் லோக்கல் காருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வலியுறுத்தி என்ன நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். சரி, இப்போது கட்டடமே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணல சார். இப்போவே நீங்கள் வந்து லோக்கல் கார் கொடுக்கணும்னு கேட்குறீங்க, உங்களை வலியுறுத்துறது நியாயமான கோரிக்கை தான். நான் என்ன சொல்கிறேன், அவங்க எதனா டெண்டர் விட்டுருக்காங்களா இல்லை வேற ஏதாவது டெண்டர் போயிருக்குதா, வெளியூர் கான்ட்ராக்டர் கொடுத்துருக்குறாங்க. அது உள்ள இதெல்லாம் உள் ரகசியம். ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டில் 40% கமிஷன்ற மாதிரி ஐயர்களுக்கு 40% கமிஷன் தான் போதுன்னு நான் சொல்லணும். அதனால் கமிஷனை வாங்காத கான்ட்ராக்ட் கார் நல்லா இருக்கணும்னு சொன்னால் லோக்கல் இருக்கிறவங்க கான்ட்ராக்ட் கொடு.